நாட்டில் அதிகாலையில் அசந்து தூங்கும் நேரத்தில் வீட்டை கொளுத்தி விட்டு செல்லும் மர்ம நபர்கள். இதுவரைக்கும் 5-க்கும் மேற்பட்ட வீடுகளும் 2 வைக்கோல் போர்களும் எரிந்த சம்பவம். இரவில் உறக்கமின்றி தவிக்கும் கூரை வீட்டில் வசிக்கும் குடும்பங்கள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கல்குணம் ஊராட்சியில், குறிப்பாக தெற்கு தெரு மற்றும் மாரியம்மன் கோவில் தெருவில் கடந்த 2 மாதமாக அசந்து தூங்கும் நேரத்தில் அதிகாலையில் திடீர் திடீரென கூரை வீடு தீப்பற்றி எரிகின்றது. இதன் மர்மம் என்னவென்று இதுவரை புரியாத புதிராகவே உள்ளது. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை தூங்காமல் அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்க ரோந்து பணியில் சுத்தி சுத்தி வந்தும் மர்ம நபர் சிக்காமல் அவர்கள் கண்ணிலே மண்ணை தூவி விட்டு மீண்டும் மீண்டும் வீட்டை கொளுத்தி விட்டு செல்வதாக அப்பகுதியில் கூறுகின்றனர். இதுபோன்று நேற்று அதிகாலையிலும் தெற்கு தெருவில் ஒரு கூரை வீடு எரிந்து சாம்பலானதாகவும் பொதுமக்கள் அது சம்பந்தமாக குறிஞ்சிப்பாடி காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், வீட்டை இழந்து நாங்கள் பிள்ளைகளை வைத்து மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஏற்கனவே கல்குணம் கிராமத்தில் இயற்கை சீற்றத்தின் அழிவுகள் எங்களை விட்டு வைக்கவில்லை. தற்போது நாங்கள் குடியிருக்கும் வீட்டை மர்ம நபர்களால் குறிவைத்து அசந்து தூங்குகின்ற நேரத்தில் வீட்டை கொளுத்து விட்டு செல்கின்றனர். இன்னும் எத்தனை வீடுகள் எரிய போகின்றது என்று தெரியவில்லை என தினம் தினம் உறக்கத்தை இழந்து வேலை வாய்ப்புகளை இழந்தும் வருமானமின்றி வேதனைப்பட்டு வருகின்றோம். இதுவரை உயிர் பலி ஏதும் ஏற்படவில்லை. ஏதோ எங்கள் கிராமத்தை கடவுள் காப்பாற்றுகின்றார் போல. ஆகையால் மேலும் வீடுகள் தீப்பற்றி எரியாமல் இருக்க போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வீட்டை கொளுத்தி விட்டு செல்லும் மர்ம நபரை அடையாளம் கண்டு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தர வேண்டும் எனவும், அரசு துறையில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அப்பகுதி உள்ளடக்கிய அமைச்சரான வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இதுபோன்று மற்ற வீடுகளையும் பாதுகாக்க தமிழக அரசு சிசிடிவி கேமராவை பொருத்தி மர்ம நபர்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், மேலும் மர்ம நபரை கண்டுபிடிக்கும் வரை எங்கள் ஊரிலேயே இரவு நேரங்களில் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க வீட்டுல வந்து மூச்சுத்திணறல் வந்து பையனை போட்டு சின்ன பையன் தான், 2 பசங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டோம். நீ படுத்திருக்கும் போது மூச்சுத்திணறல் வந்து எனக்கு அடைக்க ஆரம்பிச்சுது. அடைக்கிச்சுட்டு இருமல் வந்துச்சு. நம்ம எப்பயும் படுத்திருக்க வீட்டில் இந்த மாதிரி இருக்காதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விளக்கு நேரத்தில் ஒரு மாதிரி எரிச்சல் வட வருது அப்படின்னு படுத்துட்டே இப்படி. ஆனால் அது பார்த்தா சாமி ரூம் மூலையில் சாமி விளக்கும் ஏற்றல. தாய்மன்னு 10 நாளாக நாங்கள் உள்ளே போகிறதே கிடையாது. எங்கள் குலதெய்வ முனீஸ்வரன், அதனால் நாங்கள் போக மாட்டோம். இது வந்து பிடிச்சி எரியும் போது அப்புறமா ஐயோ வீடு எரியுதேன்னு சொல்லி என்னால் கத்தி கூப்பிட முடியல. எந்த பக்கம் வாசப்படி என்னன்னு தெரியல. திக மாறிட்டோம். பையன் பக்கத்தில் இவ்வளோக்கும் படுத்துருக்கான். பிள்ளைய தூக்க கூட எனக்கு சுய நினைவு கிடையாது. அப்புறம் பக்கத்து வீட்டில் போயிட்டு வீடு பிடிச்சி போயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை தான் என்னால் சொல்ல முடிஞ்சு. கத்தி கூப்பிட முடியல. திரும்ப அப்புறம் நானே ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு கொண்டு ஊற்றும்போது இவ்வளோத்துக்கும் என் பிள்ளை தூங்குற பிள்ளை உள்ளே தான் கிடக்கு, வீடு பிடிச்சிட்டு எரியுது. எனக்கு மறுவாளி தண்ணி கொண்டு ஊற்றும்போது அது இப்போ தான் எல்லாமே வராங்க. வந்தாலும் ஃபுல்லாக பிடிச்சிட்டு நல்லா எரியுது. ஏன் அப்புறமா ஐயோ நம்ம பிள்ளைய விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி எரிய வீட்டுக்குள்ளே நானே வந்தால் உள்ள எதுவுமே தெரியல. உள்ளே ஃபுல்லாக போக செவருக்குவரெல்லாம் தடுமாறி பார்த்துட்டு நம்ம படிச்சிருந்த இடம் பார்த்தா பாயும் போர்வை மட்டும் கிடக்கு பிள்ளைய தான். இந்த சட்டம்லாம் வீட்டுக்காக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மரம் கொடுத்துருந்துருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த வேற செவரு வரைக்கும் அடுக்கி வச்சிருக்கேன். அடுக்கி வச்சது ஃபுல்லாக நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிள்ளை அதில் மாட்டிட்டு ஏதோ ஆயிடுது அப்படின்ட்டு என் பிள்ளைய விட்டுட்டேன்னு சொல்லி நான் அழுதுட்டு நம்மளும் இதோட அப்படியே போயிடணும். நம்ம வீட்டுக்காரர் கட்டின வீடும் போயிடுச்சு, பிள்ளையும் போயிடுச்சு, நம்ம போகக்கூடாது இதில் இருந்துட்டேன். அப்புறம் மாமனார் மாமியார்லாம் கத்தி கூப்பிட்டு ஃபுல்லாக இங்கே வந்துட்டாம்மா, அனல் தாங்க முடியாமல் அவனாக வெளியில் ஓடியாந்துட்டான், நீ வாம்மா நீ தாம்மா மாட்டிக்கிட்ட அப்படின்னாங்க. இல்லை என் பிள்ளை என் அம்மானு கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வாமா வாமான்னு பிள்ளை எல்லாருமே சொன்னாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் இருக்காங்கடி நீ வாடின்னு பக்கத்தில் எல்லாரும் பேசி அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து